நாம் தமிழர் கட்சியின் செய்திகளை தொகுத்து வழங்குவது பனகுடி அனுஷியா. ராமநாதபுரம் மாவட்டம் மேலைமடை ஊராட்சி கன்னியாபுரம் பகுதி திருப்பலானி மேற்கு ஒன்றியத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வகையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சுரேஷ்குமார் குமார் ஆகியோரின் தலைமையில் கபசர குடிநீர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் தொகுதி பொறுப்பு வனப்பகுதியில் ஒளிநாடா புதைக்கும் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியாளரிடம் நாம் தமிழர் கட்சி நீலகிரி மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் தலைமையில் மனு வழங்கப்பட்டது. மேலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கண்டன அறிக்கையில் வெளியிட்டிருந்தார். மற்றும் திரு ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தனியார் நிறுவனத்திற்காக ஒளிவடங்களை புதைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி சுற்றுச்சூழல் பாசறையின் நாட்டு மரக்கன்று நாட்டுப்பனை உருவாக்கும் திட்டத்தை சிறப்பாக முன்னெடுத்தனர். இதன் சிறப்பம்சங்கள், நன்கு வளர்ந்த கிளைநாட்டிலிருந்து வளரக்கூடிய மரக்கன்றுகளை விட இந்த கிளைநாட்டு மிக விரைவாக வளர்கிறது. இத்திட்டத்தை நாமக்கல் சுற்றுச்சூழல் பாசறை மற்றும் குமாரபாளையம் பொறுப்பாளர்கள் வருண், சுரேஷ், மோகன்தாஸ், லோகநாதன், தமிழ்ச்செல்வன், பூபதி ராஜா ஆகியோர் சிறப்பாக முன்னெடுத்தனர். மேலும் வரும் காலங்களில் தற்காப்பு கலை, தொழில் பயிற்சி, வேலை வாய்ப்பு, தொழில் தொடங்கும் திட்டங்கள் குறித்து இது போன்று உங்கள் சட்டமன்ற தொகுதியின் நிகழ்வுகளை எங்களுக்கு தெரியப்படுத்திட 8428242115 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம். நமக்கு நாமே